வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, ஒவ்வொரு விஜய் ரசிகருக்கும் கோட் ரசிகருக்கும் மிகப்பெரிய டாபிக் தான். இந்த கோட் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அது கூட ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இதை ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம், நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் விஜய் இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க. கோட் படத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு படம், 69வது படம் விஜய் அவர்கள் கரியரில். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு ஒரு இடைக்காலம் முழுக்க, ஏன்னா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஒரு ஃபுல்லாக அரசியல் காலத்தில் ஒர்க் பண்ண போகிறன்றதுனால அந்த முடிவு எடுத்திருந்தார். ஸோ இதனாலேயே விஜய் சாரோட படத்துக்கு இன்னும் ஹைப்பு பெருசாக இருக்குங்க. ஏற்கனவே பிஸ்னஸோட உச்சில் இருக்கவர், அவரோட படங்களுக்கு சம ஹைப்பு இருக்கும். இந்த அறிவிப்பால் இன்னும் ஹைப்பு பெருசாகிடுச்சு. அப்படி ஒரு ஹைப்பு ஏற்பட்டிருக்க அடுத்த ஒரு படம் தான் த கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேரை முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாங்களே, ஏன்ப்பா திரும்ப ரஜினி சார் கூட போட்டியாக படம் வரப்போதா, இல்லைனா வேற எதனா நடக்க போதா, அது இதுன்னு பல முணுமுணுப்புகள் இருந்துச்சு. அந்த எல்லா முணுமுணுப்புகளுக்கும் படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு இருக்கார்ல, முற்றுப்புள்ளி வச்சிட்டாருங்க. ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வர்ற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது. யோசிச்சு பாருங்கள், இந்த படத்தின் மேலே இருக்க ஹைப்பின் காரணமாக எஃப்டிஎஃப்எஸ்லாம் எப்படி இருக்க போகுது தியேட்டரில் ஒன்று சொல்லிட்டேன். வெங்கட் பிரபு அவர்கள் போட்ட பதிவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரம்ஜான் வாழ்த்துக்கள் இருக்குல்ல, அதோடவே ஆரம்பிக்கிறாரு. விநாயக சதுர்த்திக்கு வரும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃப்ரம் செப்டம்பர் 5th. நம்ம தளபதிக்கு விசில் போடு. ஆக்டர் விஜய் அண்ட் அர்ச்சனா கல்பாத்திக்கு தியாகம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஒரு பதிவு இருக்குல்லங்க, இதை தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். விநாயகர் சதுர்த்தி மட்டும் அந்த டைமில் பெருசாக போயிட்டுருக்காது. இதே டேட் ப்ரொசீஜர் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஓணம் செலிப்ரேஷன் ஆடி அடங்குற டைம் ஃபுல்லாக, விநாயகர் சதுர்த்தி நடுவில், இதை தொடர்ந்து மிலாது நபி வர, இதெல்லாம் தாண்டி அதே மாதம் 2 பிறந்தநாளாக வருது 9. அதாவது தற்செயலாக பல விஷயங்கள் நடக்கணுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த படத்தோட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களே, அதை சொல்லலாம். சேட்டன்களுக்கு செம ஜாலி, அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது. சமீபத்தில் விஜய் சார் கேரளாவுக்கு போனப்போ இதே கோட் பட ஷூட்டிங்காக தான் என்னென்ன நடந்துச்சு, அவர் பயணித்த காரோட நிலைமையை பார்த்துருந்தோம், என்ன கூட்டம். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துக்கு அவர் போன மாதிரி தான் அங்கே அவ்வளோ ரெஸ்பான்ஸு. விஜய் சார் செல்ஃபி எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் எமோட் ஆகி அந்த காட்சியெல்லாம் பார்த்துருந்தோம் கேரளாவில். ஸோ சேட்டன்களுக்கு ஓணம் செலிப்ரேஷனோடு சேர்த்து இந்த கோட் திருவிழாவும் காலகட்டத்தில் எந்த மாற்றுக்கிறத வேண்டாம். நம்ம வெங்கட் பிரபுவோட பேட்டர்ன் ஒன்று இருக்குங்க. தலைவனுக்கு எந்தளவுக்கு தெய்வீக நம்பிக்கை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். திருவண்ணாமலை அண்ணாமலையர் கோயில் இருக்குல்ல, அங்கே கிரிவலத்தில் வேறு யாரும் நம்மளால் பார்க்குறோமோ இல்லையோ, வெங்கட் பிரபு கண்டிப்பாக பார்க்கலாம் போல இருக்கு. அந்தளவுக்கு அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவர், மிகப்பெரிய சிவபக்தராக வளம் வந்துட்டுருக்கவர் நம்ம வெங்கி. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார். சம படம், பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த படம், அஜித்குமார் அவர்கள் நடித்த படம், 2011 வெளியான மங்கத்தா. இந்த படம் ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா 31, அதுக்கு அடுத்த நாள் 1ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. ஸோ படம் சாம பீக்கு எடுத்துக்கிட்டு ஓடிச்சு. இப்போ வரைக்கும் விபி கரியர்லேயே பெஸ்ட்டு மூவின்ற பேர் வாங்கினது மானட தொடர்ந்து இந்த மங்காத்தா படம் தான். அஜித் படம் முடிஞ்சிருச்சா, அடுத்து விஜய் அவர்கள் நடிச்சிருக்க கோட் படம். இந்த படமும் இந்த முறை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தான் வெளியாகுது. 2011 நடந்த விஷயம் இப்போ அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குல்ல. அஜித் அவர்கள் படமும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு, விஜயர்கள் படமும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு. விஜய் சார் படங்களே சில விநாயகர் ரெஃபரன்ஸ்லாம் வருமே, அதெல்லாம் நான் சொல்லியே உங்களுக்கு தெரியணும். இந்த பிளாக் பஸ்டர் லோடிங் இப்போ போயிட்டுருக்காப்பா அப்படின்ற கேள்வி தான் எல்லாருமே எழுப்பிட்டுருக்காங்க. அஜித் சாரோட ரசிகர்கள் சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த 2 படங்கள் மங்காத்தா கோட் இதுக்குமான ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 யுவன் சங்கர் ராஜா, இன்னொன்று த்ரிஷா. செப்டம்பர் 5th தான் ரிலீஸ் டேட்னு அனௌன்ஸ் பண்ணதுமே இங்கே இது கேட்ட மாதிரி இருக்குல்ல, விஜய் சாரோட படத்தில் அப்படியே நம்ம மைண்டு டைரெக்டாக போன படம் நண்பன் படத்துக்குங்க. கோஇன்சிடென்ஸ் தான், இதில் பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லலை. அந்த படத்தில் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ், இந்த கேரக்டர் இருக்குல்ல ஸ்ரீவத்ஸா கேரக்டர் சைலன்ட் சார், ஆக்சுவலாக இந்த கேரக்டரை நம்ம விஜய் சார் அவரோட நண்பர்களாக சேர்ந்து பயங்கரமாக கடுப்பேற்றி விட்டு அதுக்கப்புறம் சபதம் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்டினியூ வர மாதிரி. அப்போ செப்டம்பர் 5th டேட்டை தான் செவத்தில் அவர் கிருக்குவார் இந்த கேரக்டர். படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு எழுதின டெக்ஸ்ட்டு இப்போ கோட் படத்தோட ரிலீஸ் டேட்டாகவே மாறி அமைஞ்சிருக்கு. இதனாலேயே பல பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ இந்த படத்தில் ஸ்ரீவத்ஸன் ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த நாளை மறந்துடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் ப்ரோ இப்போ எங்களுக்கும், விஜய் ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் இந்த செப்டம்பர் 5th மறக்கவே மாட்டோன்றாங்க. சார் ரைட்டு, இந்த ஒரு சீக்வன்ஸோட ரசிகர்கள் கடந்து போயிட்டா ஓகே, அடுத்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. டிகோடிங்கில் காட் லெவலை எட்டினால மட்டும்தான் இது சாத்தியம் மக்களே, அப்பே ஏற்பட்ட ஒரு இது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான், இந்த மாற்றுக்கு எடுத்தவும் இல்லை. இந்த லுக்கை பாருங்கள், வித்தியாசம் பெருசாக இருக்காது.
என்ன இதை விட ஒரு 20 வருஷம் கூடின மாதிரி இந்த லுக்கும் இருக்கும், கொஞ்சம் ஏஜ் லுக்கா. அது பார்க்கறது நண்பன் படத்தில் கொசக்சி பசப்புகள் அப்படின்ற கேரக்டரில் பார்த்துருப்பீங்களே அந்த லுக்கு. கீழே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ கோட்டோட ரியல் எஸ்டேட் சார்ந்து வெளியிடப்பட்டிருக்க போஸ்டர் இருக்குல்ல அந்த லுக்குங்க. நண்பனில் வந்து அந்த செப்டம்பர் 5 ஆக்சுவலாக அந்த படத்தில் விஜய் அவர்கள் சயின்டிஸ்டாகவும் ப்ரொஃபஸராகவும் பண்ணியிருப்பார். இப்போ கோட்டு செப்டம்பர் 5. ஸோ இந்த படத்தில் சயின்டிஸ்ட் கம் ப்ரொஃபஸராக விஜய் அவர்கள் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதாவது அந்த கொசக்சி பசப்புகள் தான் வயசாகி இந்த கோட் படத்தில் இந்த ஏஜ் ரூலுக்கு விஜயா வரலான்ற மாதிரி தான் அவங்க கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி ரைட்டுப்பா, இந்த டீச்சரை கனெக்ட் பண்ணுற மாதிரி எதனா ஒரு ஸ்பெசிஃபையான விஷயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷமும் செப்டம்பர் 5 நாம் டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ரொஃபஸர் டீச்சர்னு வந்துச்சுன்னா வேறு என்னத்தை பசங்க கனெக்ட் பண்ண முடியும், இதை தவிர கொசக்சி பசப்புகள் ரிட்டர்ன் அப்படின்னு தான் இப்போ ஒரு தனி ஹேஷ்டாக் ட்ரெண்டானாலும் ஆச்சரியப்படுத்த கிடையாது. 300 ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் அந்த போஸ்டர் சார்ந்த ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் பார்க்க போகிறோம். ஒரு போஸ்டர் வச்சு இவ்வளோ நேரம் பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் டீகோடிங். ஆக்சுவலாக வெங்கட் பிரபு இந்த ஸ்டாம்ப் இருக்குல்லங்க, அது எங்கேருந்து எப்படி பிடிச்சிட்டு வந்தாருன்னு தெரில. இந்த ரிலீஸ் போஸ்டரில் ஃபுல்லாகவே விஜய் சாரோட மேலே வரைக்கும் ஓவரில் பார்க்குற மாதிரி நிறைய ஸ்டாம்பை குத்தி வச்சுருக்காங்க. அது பாஸ்போர்ட் ஸ்டாம்ப்ஸாவோ இல்லை வேறு எதனா விஷயங்களாவோ, இது படம் வந்தால் நம்மளுக்கு தெரியும் போல இருக்குங்க. இதில் பாட்டியில் ஒரு இடத்துல இந்த பிளேஸை பாருங்கள், 16 February 2003 அப்படின்னு டெக்ஸ்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு டேட்டை மென்ஷன் பண்ணுறாங்க, அதுலேயும் 2003-ஆ 2000-ஆன்றது லைட்டாக குழப்பம்தான். ஏன்னா வேணும்னே ஃபுல்லாக ஒரு சில இடங்களை பார்த்து நம்ம டீகோட் பண்ணிடக்கூடாதுனு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. இதை கிரியேட் பண்ணுறப்ப நல்லா தெரியுது. ஆக்சுவலாக இந்த ஒரு டேட் மிக முக்கியமான நாளுங்க. இந்த 2023 February 16 உண்மையிலேயே அந்த போஸ்டருக்குள்ளே இருக்குது அப்படின்ற வகையில், நம்ம ஜம்முவோட பூஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல அங்கே மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நகர்த்தப்படுச்சு. மிலிட்டன்ஸால் 3 போலீஸ் வரைக்கும், உள்ளூர் போலீஸ் இதில் காயமடைஞ்சாங்க, ஒரு ஆர்மி ஜவான் வரைக்கும் காயமடைஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் ஒரு பதிலடி ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விசாரணைலாம் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது பாகிஸ்தானோட ISI இருக்குல்ல இவங்களோட வேலை எதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஏற்பட்ட நிகழ்வு நடந்தது இந்த பர்டிகுலர் நாளில் தான். சரி ரைட்டு, ஒரு வேளை இந்த 16 February 2003 அப்படின்றது ஒரு பர்த் டேட்டாக இருந்துச்சுன்னா, ஏன்னா படத்தில் ஒரு விஜய் கேரக்டர் மட்டும் இல்லை, சின்ன வயசில் வர முறை ஒரு விஜய் கேரக்டர் இருக்குது. இது ஃப்ளாஷ்பேக்காக இல்லைனா தனியாக ஒரு பையன் கேரக்டரானது இப்போ வரைக்கும் பிடிபடலை. ஒருவேளை பையன் கேரக்டராக இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரான வயசு ஏன் 21 வருஷமாக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. புரியலையா? தெளிவாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இதை வச்சு ஒரு கால்குலேஷனை போட்டிருக்காங்க ஃபேன்ஸ்லாம். டே ஆஃப் த வீக்காக சண்டேவை சொல்கிறாங்க. ஓகேவா? ஹவு லாங் அகோ, 21 வருஷம் முன்னாடி 1 மாதம் 23 நாட்கள். லீப் இயர் கிடையாது. ஜென்ரேஷன் ஜெட்டில் கொண்டு வந்துடுறாங்க. சைனீஸ் ஜோடியாக்கு எடுத்துக்கிட்டா கோட் ஷீப் வருது. கரெக்டாக இந்த நாளில் பிறந்த அந்த குழந்தை சார்ந்து ஸ்டார் சைன் பார்த்தீங்கன்னா அக்வேரியஸை சொல்கிறாங்க. ஒரே ஒரு டேட்டுங்க, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை. இந்த சின்ன வயசு கேரக்டரில் இருக்கா அப்படிலாம் விஜய், அவரோட பர்த் டேட்டா இது இருக்கலாம், அது பாஸ்போர்ட்டில் இந்த பர்த் டேட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டா இருக்கலாம், இந்த கேரக்டரோட பேக்ரவுண்ட் இதுதான், இப்படி ஒரு ஜாதகம். ஆனால் யோசிச்சு பாருங்கண்ணா, 21 வயசு பையனாக விஜய் அவர்கள் ஸ்க்ரீனில் வராருன்னா வேறு லெவலில் இருக்கலாம் அதெல்லாம். ரைட்டு, இந்த 2003 சொன்னோம் பார்த்தீங்களா, அதை 2000 மாற்றி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஏன்னா அதில் கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னேன். 16 February 2000 இந்த தேதி அவரோட இருக்குன்ற பட்சத்தில் அப்போ ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க. நெகட்டிவான நிகழ்வு தான், ரியலில் சொல்கிறேன். என்ன இருக்குது, அமெரிக்காவில் அமெரி வேர்ல்ட் வைட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 17 கிராஷ் ஆச்சு. ஆக்சுவலாக பெரிய கிராஷ்னு நினச்சிக்காதீங்க, மைல்டான கிராஷாக தான் அமைஞ்சிருந்துச்சு. பட் அதுலேயே 3 பேர் உயிரிழந்திருந்தாங்க. ஸோ இந்த நெகட்டிவான ஈவெண்ட் நடந்தது 16 February 2000. இந்த கோட் படத்தோட முந்தைய போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பைலட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்லா அப்பாவும் பையனும் வரா மாதிரிலாம் சில காட்சிகளை பார்த்துருந்தோம் அந்த போஸ்டர் வடிவில். ஸோ அந்த விமானம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணதாக இருந்தால் நிஜ நிகழ்வாக நெகட்டிவாக இதை அந்த டைமில் நடந்திருக்கு. ஆனால் விபி போஸ்டருக்குள்ளே என்ன வேலைக்காக இதெல்லாம் பொருத்தி வச்சாருன்றது தலைநிமிடம் தான் வெளிச்சம். அடுத்தபடியாக 2003 எடுத்துப்போம். இந்த பாஸ்போர்ட்டில் இருக்க அதே நம்பரை மென்ஷன் பண்ணியே, இந்த வருஷம் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பேர் போன ஒரு வருஷம். இந்தியாவில் மட்டும் இல்லை, இஸ்தான்புல் இருக்கல டர்க்கி அங்கே வரைக்குமே. 2003 November 15 and 20 அடுத்தடுத்து சீரியல் பிளாஸ்ட் நடக்குதுங்க. தொடர்ந்து இஸ்தான்புல்ல அல்கைதா பயங்கரவாதிகள் இருக்காங்களே அவங்க பாம்பு பிளாஸ்ட்டை நிகழ்த்தி 55 பேரை கொண்டாங்க. 4க்கும் மேற்பட்ட அந்த பாம்பர்ஸும் உயிரிழந்திருந்தாங்க. 750க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க. அப்பேற்பட்ட கொடூர அனர்த்தம் நிகழ்ந்தது 2003. அதே 2003 August எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் மும்பை இருக்குல்ல அங்கே ஒரு கார் பாம்பு பிளாஸ்ட் நடக்குது, 54 பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. ரெண்டு பயங்கரவாத தாக்குதல். ஜஸ்ட் அந்த டேட்டை வச்சு நம்ம இவ்வளோ தூரம் ப்ரெடிக் பண்ணியிருக்கோம், அசியூம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். பட் இதுலேருந்து ஏதாவது ஒன்று படத்தில் வரப்போதா, இல்லை இதை தாண்டி அவுட் ஆஃப் சிலபலாக விபி கொண்டு வரப்போகிறான்றது
அகைன் தலைவனு தான் வெளிச்சம், எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்கிறான்ற மாதிரி தான். அடுத்தபடியாக இந்த பேக்ட்ராப்பை நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, இந்த போஸ்டரில் பார்க்குறதுக்கு ஏதோ ரஷ்யா மாதிரி தெரியும். ரஷ்யா நம்ம அதிகமாக கவர் பண்ணதால அந்த நியூஸை பார்த்ததுமே தெரிஞ்சது பழிச்சுன்னு ரஷ்யாவில் ஏதோ ஒரு பிளேஸ்ன்ட்டு அங்கே இருக்க ஒரு பிரிட்ஜில் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி தான் இந்த போஸ்டர் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க விஜய் சாரோட ஃபேஸுக்கு பேக்ட்ராப்பில். சரி, இந்த இடம் உண்மையிலேயே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்ப நாம் என்ன முதல்ல டவுட் போட்டோமோ அதுதாங்க, இடம் ரஷ்யா தான். நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்கீங்களே அதான் ரியல் பிளேஸுங்க. இதைத்தான் அந்த போஸ்டர் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, பிளாஸ்ட் ஆகிற மாதிரி அவங்க சித்தரிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட தலைநகர் மாஸ்கோ இருக்குல்ல, அங்கே இருக்க பால்ஷாய் கேமினி பிரிட்ஜு தான் இது. இந்த பிரிட்ஜில் பிளாஸ்ட் ஆகிற காட்சி தான் நீங்கள் இந்த போஸ்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்டை சொல்லட்டுமா, இந்த பிரிட்ஜு மேலே இதுக்கு முன்னாடி ஒரு படுகொலையை நிகழ்த்தப்பட்டிருக்கு. ரஷ்ய அரசியல் வரலாற்றில் கருப்பு பக்கமாக பதிவானது. 2015 February 27 நடந்த அனர்த்தம் அது. அப்போ என்னாச்சுன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்கார்ல, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுற அண்ட் அவரை பிடிக்காத ஒரு சில அரசியல்வாதிகளில் மிக முக்கியமானவர் தான் போரிஸ் நெம்ஸ்டோவ். இவரை போட்டு தள்ளினாங்க, வேற எங்கேயும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த போஸ்டரில் பார்த்த பிரிட்ஜு இருக்குல்ல, அந்த பிரிட்ஜு மேலே வச்சு தான் அந்த நபரை சுட்டு கொண்டிருந்தாங்க. அப்பேற்பட்ட படுகொலை நிகழ்த்தப்பட்ட அந்த பிரிட்ஜு சார்ந்து தான் இங்கே ஒரு பிளாஸ்ட் காட்சியை பார்க்குறோம். இந்த கோட் படத்தோட ஷூட்டிங் பட்டியலில் ரஷ்யாவும் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரஷ்யாவில் நான் சொன்ன இந்த நிகழ்வை வச்சு அவங்க எடுக்கிறாங்களா இல்லை இதை தாண்டி வேறு எதனா காட்சிகள் அங்கே படமாக்கப்பட்டதான்றதும் க்ரூ கையில் எடுக்க முடியுதா மக்களே? ஓகே, அடுத்தபடியாக இந்த பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் மாதிரி இப்போதைக்கு இதை எடுத்துப்போம், ஏன்னா இப்போ இருக்குது இதில் கிளியர் கட்டான புரிதல் கிடைக்கல. MALA அப்புறம் Y-ன்னு தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு கண்ட்ரி ஆரம்பிக்கணும், மேபி இது கண்ட்ரியாக இருக்குன்னா மலேசியாவை சொல்லலாம். இதுலேயே KELU-ன்னு சில டெக்ஸ்டர் நம்மளால் பார்க்க முடியுதுங்க, இது மேலேருந்து கீழே இறங்குதா KELU-ன்னு சொல்லிட்டு. அது ஒரு வேளை கோலாலம்பூரை குறிக்கிறதா என்ன? பாஸ்போர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ இந்த படம் மலேசியா வாழ் தமிழர்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி கூட மேபி இருக்கலாம் போல இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்கள் எந்த அளவுக்கு தமிழ் படங்களுக்கு வரவேற்பு தெரிவிச்சுட்ருக்கோமோ இதுக்கு இணையாக ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களும் சரி, மலேசியா சிங்கப்பூரில் இருக்கவங்களும் சரி, ஸோ வேர்ல்டு ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி கூட விபி இந்த பிளானை போட்டிருக்கலாம், யாரு கண்டா. அடுத்தபடியாக இதே ஃப்ரேமில் இன்னும் சில டெக்ஸ்ட்டை பார்க்க முடியும். இதை ஒரு சீரியல் நம்பர் மாதிரி இங்கே போயிட்டுருக்கா, மேலேருந்து ஒரு ரோ வரும், இங்கேருந்து ஒரு ரோ போகும். இதிலலாம் K356 அப்படின்ற ஆல்ஃபபெட்டிக்கையும் நியூமரிக்கையும் நம்மளால் பார்க்க முடியும். எதுக்காக இந்த நேம்னு சொல்லிட்டு தலைவலியோடு தேடணுங்க, ரிசர்ச் பண்ணும்போது கரெக்டாக கிடைக்கவே இல்லை. இது பாஸ்போர்ட்டை பேஸ் பண்ண சீரியல் கோடா இல்லை கண்ட்ரி கோடான்னு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டும் சரியாக கிடைக்கல. அதனால் இந்த விஷயத்த மக்கள் முன்னாடியே கொண்டு வந்து வச்சுருவேன், எனக்கு கிடைச்ச ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணிங்கன்னா, ஒன்று பாஸ்போர்ட் சயின்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கண்ட்ரி கோடாக மேபி இருக்கலாம், என்னால் கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் கண்டுபிடிச்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மூணாவது ஒரு ஏஜென்சியை குறிப்பிட்டதாக இருக்கலாம், உதாரணத்துக்கு ஸ்பை ஏஜென்சி மாதிரி, KGB-லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே ரஷ்யா பேஸ் பண்ணி. இன்னொரு விஷயம் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று கிடச்சிதுங்க, சூசன் பெய்லி அப்படின்ற ஒரு பெயர் கிடச்சிது. இந்த US பேஸ் பண்ணியும் பிரிட்டனை பேஸ் பண்ணியும் சில நாடுகளை பேஸ் பண்ணியும் சில ஸ்பெசிஃபிக்கான நியூமரிக்கையும் சில ஆல்ஃபபெட்ஸும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இன்புட்டாக அதில் கூகுள் சர்ச் செஞ்சு உங்களுக்கு சில ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படி கிடச்ச பேர் தான் சூசன் பெய்லி. ஆக்சுவலாக அவங்க உலக புகழ்பெற்ற சைக்காட்டிஸ்ட்டு, விபி சைக்காட்டிஸ்ட் சார்ந்து கூட இந்த கோட் படத்தில் ஒரு விஜய் கேரக்டரை வடிவமைச்சிருக்கலாமோ, இதுவும் நம்மளுக்கு எட்டி பார்க்குது. அடுத்ததாக ப்ராஜெக்ட் எலிமெண்ட் சைனாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். சில ஹாலிவுட் படங்களில் பார்த்துருப்பீங்களே, மனுஷனை மிஷினாக மாற்றணும், இராணுவத்தில் எதிரி நாடுகளை ஃபுல்லாக இடத்தையும் காலி பண்ணுற மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான கேரக்டர்ஸ் ஃபுல்லாக கொடுப்பாங்க, அது ஒரு ப்ராஜெக்டாக பார்ப்பாங்க, அந்த உயிர் இருக்க மனுஷனை ப்ராஜெக்டாக மாற்றி பார்ப்பாங்க. அதுபோல் ஏதாவது ஒரு எலிமெண்ட் கேரக்டர் இந்த படத்தில் மேபி வரலாமோ என்னவோ, அதுக்கான சைனாக கூட இந்த K356 அப்படின்ற ப்ராஜெக்ட் நேமை நம்ம கொண்டுக்கலாம். அப்படி கடைசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்டர்போல் இருக்கல, இன்டர்நேஷ்னல் போலீஸ், அவங்க வெளியிட்டிருக்க இஷ்யூ பண்ணியிருக்க ஒரு வாண்டட் சைனாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமா சொல்கிறேன், AK-47 கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அதுவும் KGF படத்தில் அந்த துப்பாக்கி வந்ததும் கலாஷ்னிக்காவும் எல்லாருமே வீடியோவை தேட ஆரம்பித்தாங்க. நம்ம சேனல் அந்த வீடியோ அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் பாருங்கள். AK-47 செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரஷ்யா கண்டுபிடிச்சதா இந்த AK-47. இந்த 47ன்ற நம்பர் வர காரணமே அந்த வருஷத்தை குறிக்கிறதா, 1947. நம்ம சைனா இருக்குல்ல, எல்லா பொருளையுமே காப்பி பண்ணுவாங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த AK-47 சைனா காப்பி பண்ணிச்சு. Type 56 அப்படின்ற பேரில் அவங்க அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க, அது ஒரு அசால்ட் ரைஃபிளுங்க. ஸோ துப்பாக்கி தயாரிப்பு சார்ந்து கூட இந்த படத்தில் ஏதாவது கதை ட்ராவல் ஆகலாமோ, ஏன்னா AK-47 கண்டுபிடிச்சது ரஷ்யான்னு சொல்லிட்டேன். இந்த படத்தோட போஸ்டர்லேயே பேக்ட்ராப்பை ரஷ்யா கொண்டு வந்து வச்சிட்டாங்க, உலக புகழ்பெற்ற அந்த பிரிட்ஜையும் காமிச்சிட்டாங்க, பிளாஸ்ட் நடக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. நாம் இப்போ இருக்க இந்த படத்தை ஒரு டைம் ட்ராவல் பேஸ் பண்ணி இல்லை வேறு எதனா விஷயமாகவும் இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கோம். எதுக்காக வெப்பனை பேஸ் பண்ணி கூட படம் இருக்கக்கூடாது, இதை நம்ம யோசிக்க வச்சுருக்க அந்த போஸ்டர். ஒரு முறை விபி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் பாருங்கள்,
ஏலியன் கதை ஞாபகம் இருக்கா? அதாவது விஜய் சாரை வச்சு ஒரு ஏலியன் கதை பண்ண இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி நாட்டை கொடுத்துருப்பாரு. அது கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காமெடியாக சொன்ன அந்த விஷயத்த நம்ம நிஜத்தில் ட்ரை பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு ஒரு செக்ஷன் நம்மளை யோசிக்க வச்சுருக்குங்க இந்த போஸ்டரில். என்னென்னு கேட்குறீங்களா? தெளிவாக சொல்கிறேன், இந்த இடத்த நீங்கள் போஸ்டரில் கவனிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக திருப்பி திருப்பி பார்க்கணும், அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. செக்ஷன் 237 நடுவில் இருக்கிறது 3 தான் நினைக்கிறேன், அதுவும் உங்கள் கிளியர் கட்டாக கொடுக்கல. இந்த செக்ஷன் ஆக்சுவலாக ஐஎன்ஏ இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி செக் பண்ணிடணும். அதாவது இமிக்ரேஷன் அண்ட் நேஷ்னாலிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க, இதை பேஸ் பண்ணி செக் பண்ணுறப்ப டிபோர்ட்டபிள் ஏலியன்ஸ்னு வந்துச்சுங்க. ஆக்சுவலாக விபி அந்த இன்டர்வியூவில் சொன்னது வெயிட்டு கிரக வாசிகளை பேஸ் பண்ணி, ஆனால் இந்த லா படி எடுத்துக்கிட்டால் ஏலியன்ஸ்னு சொல்கிறது வெளியில் இருக்க நபர்கள், இட் மீன்ஸ் அந்த கண்ட்ரியோட குடிமகனாக இல்லாதவங்கள ஏலியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் மறைமுகமான அவளுக்கு எதையோ உணர்த்துற மாதிரி தெரியுதுல, விபி வேலையை பார்த்துருக்காருன்னு. மக்களை இந்த செக்ஷன் 237 சார்ந்து நம்ம ஐபிசி இருக்குல்ல, அதில் ஏதாவது சரத்து இருக்குன்னா அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம். ரைட்டு, அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த K356 இருக்குல்ல, அதை சார்ந்தே சொல்கிறேன். இந்த மேத்தமெட்டிக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபார்முலா பேஸ் பண்ணியோ பல விஷயங்கள் வரும். இப்படி கணக்கை மேத்தை பேஸ் பண்ண படமாக கூட இது இருக்கலாம்னு ஒரு கணிப்பு. அந்த கணிப்பு உருவாக காரணம் இந்த K356 அப்படின்ற தொடர் தான். இதை நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பேஸ் பண்ணி, த ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் நியூமரிக்கலி த சேம் ஃபார் 3 ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் ரெஸ்பெக்டிவ்லி. புரியுதா? டைம் லுக் கான்செப்ட் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷனாக மட்டும் இல்லாமல் கணக்கை பேஸ் பண்ணி கூட இருக்கலான்றது தான் இப்போ இன்னொரு அசம்ஷனாக நிலவிக்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக இதே போஸ்டரை இன்னும் கொஞ்சம் அப்படி அலசி ஆறாயிரப்ப ஒரு மாதம் கண்ணுக்கு தெரிஞ்சுது. 3 எழுத்து தான், OCT. இது தெரியுதா? ரொம்ப டிம்மாக தெரியும் OCT, அக்டோபர்னு சொல்லுவது ஷார்ட்டாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு பகுதிக்கு பயணம் மேற்கொள்கிறோம் அப்படின்னா இந்த கடை வச்சுட்டு பாஸ்போர்ட் இருக்குல்ல, அதில் இந்த மாதத்தை பிரிண்ட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது போல நம்ம எடுத்துக்கிறோன்னா இதில் இதோ சில டெக்ஸ்ட் வருது பாருங்க, இந்த ARTED இது மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி இங்கே ஃபுல்லாக மறைஞ்சிட்ருக்கு, ஒன்றுமே தெரியல. இதை டிபார்ட்டட் அப்படின்னு எடுத்துப்போம், புறப்படுறது. இந்த வளைவு வருதுல்ல, ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க அடிக்கிற ஸ்டாம்பை பேஸ் பண்ணி இந்த வளைவை பார்க்க முடியும். அதில் அந்த கண்ட்ரியோட நேமும் உள்ளே வரும். சரி, இதுக்குள்ளே என்ன நேம் இருக்குன்னு பெருசு பண்ணி பார்த்து தலைவலி வந்ததாக மிச்சாங்க, பெருசாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கிடச்ச எழுத்துக்களை வச்சு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் ஆஃப்னு தான் முடியுது. ஏன்னா ஆஃப்னு வந்துட்டால் முன்னாடி ரிப்பப்ளிக் வார்த்தை கண்டிப்பாக இருக்கலாம். ரிப்பப்ளிக் ஆஃப் த கரெக்டாக இந்த இடத்துல மறைச்சிட்டாங்க. இங்கே கே மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது, முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. 2-3 எழுத்துக்கள் அங்கே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐலாண்டுன்னு முடியுதுங்க. எனக்கு தெரிஞ்சு கனடாவில் ஒரு தீவு ஒன்று இருக்குது, OAK, ஓக் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அங்கேயும் கதை நகர்வு இருக்கா மாதிரி நாம் புரிஞ்சுக்கலாமா என்னவோ இந்த போஸ்டர் பேஸ் பண்ணி. இப்போ வெளியிடப்பட்டிருக்க கோட் போஸ்டர் இருக்குல்ல, அதில் இருக்க அந்த லுக்கை பார்க்குறப்ப இந்த பிகில் படத்தில் ராயப்பன்னு ஒரு கேரக்டர் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டருக்கு தனியாக ஒரு படம் வந்தால் கூட பட்டய குழப்பம் படம், அப்போ ஏற்பட எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கேரக்டர் எப்போவுமே. இந்த கேரக்டரோட அடுத்த கட்ட வேர்ஷனாக, கொஞ்சம் மாடர்னைஸ்டு வேர்ஷனாக தான் இந்த கோட் பட போஸ்டரில் வந்திருக்க அந்த விஜய் சாரோட லுக் இருக்குது. அதில் மாற்றம் கருத்தே இல்லை. எங்கெங்கே போது பாருங்க, அங்கே கொசக்சி பசப்புகள் ஆரம்பித்து அப்படியே இங்கே ராயப்பனுக்கு வந்து இப்போ கோட்டு விபியோட ப்ராடக்ட் மாரி ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டுருக்கு. விஜய் சார் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சாப்பிட்றாருல. கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆக்சுவலாக இதை விளையாட்டு வீரர்கள் சார்ந்து நம்ம பெருசாக பயன்படுத்தி பார்த்துருப்போம். அந்த விளையாட்டில் அவங்க தான்ப்பா, வேறு யாருமே இல்லை பண்ணுற மாதிரி. சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்காங்க, விஜய் சாருக்கு மூத்த சில கலைஞர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் அ கோட், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த படத்துக்கான டைட்டில் கோட்னு வச்சுருக்காங்களே, எனக்கு தெரிஞ்சு அதுக்கான அர்த்தம் என்னவா தெரியுமா இருக்கலாம், சின்ன வயசுலேயும் சரி இளம் வயசுலேயும் சரி வயசானாலும் சரி எந்த ஏஜ்லேயும் இவர் தான் கோட்டு, இவர் அட்சிக்கு ஆளே கிடையாது. இதை மனசில் வச்சு என்னவோ விபி படத்துக்கு இந்த டைட்டில் வச்சுருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு போஸ்டர் வெளியிடும் போதும் ஏஜ்டான லுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் எங்கான லுக்கு, இது போல் தான் மாற்றி மாற்றி விட்டுட்டுருக்காருன்னா தலைவர் நம்மகிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி தான் நாம் புரிஞ்சிக்க முடியுதுங்க. ரைட்டு, செப்டம்பர் 5 இந்த படம் வெளியாகிற விஷயம் இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்குல்ல, இதை முன்னிட்டு விஜய்ஸோட ரசிகர்கள் அளப்பற கலப்ப ஆரம்பிச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா முழுக்கவே. அதில் சில பேர் பார்த்துருக்க வேலையாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வைரஜாவை படத்தில் கிளைமேக்ஸ் ஒன்று வரும் பாருங்க, புதுப்பேட்டை BGM-ல நம்ம தனுஷ் அவர்கள் காரை விட்டு அப்படி கெத்தாக இறங்கி வர மாதிரி, அதுக்கப்புறம் மறைஞ்ச டேனியல் பாலாஜி அவர்கள்கிட்ட சர்க்காசமாக சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் தனுஷோட ஃபேஸ் எடுத்துகிட்டு விஜய் சாரோட ஃபேஸை இன்சர்ட் பண்ணிட்டுருக்காங்க. மேலே என்ன போட்டிருக்காங்க படிச்சிங்களா, இந்த இயர் தீபாவளி எப்போ, அக்டோபரா, டேட்டை மாற்று, இப்போது செப்டம்பருக்கு மாறிடுச்சு அப்படின்னு இருக்காங்க. கரெக்டு தான், விஜய் சார் அஜித் சாரோட படங்கள் திரைக்கு வருது அப்படின்னாலே அது திருவிழா நாள் தான், அது மாற்றுக்கடுத்து இல்லாத உண்மை. அதான் ஃபேன்ஸ் பிரமி போட்டு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் அன்பார்ந்த சினிமா ரசிகர்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், இது வரைக்கும் மூச்சு பிடிக்க டீ கோட்னு அவ்வளோ விஷயம் பண்ணோம் பார்த்தீங்களா,
நம்ம விபி இருக்கார்ல விபி, என்னப்பா இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, இதில் எதுவுமே இல்லைப்பா, நான் புதுசாக ஒன்று கொண்டு வரேன்னு கூட ட்விஸ்ட் வைக்கலாம் படத்தில், யாரு கண்டா. ஸோ வெங்கட் பிரபுவோட அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல செப்டம்பர் 5 அன்னைக்கு, அது வரைக்கும் காத்திருப்போம். இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் சம்மந்தமாக தானே வருதுன்னா, அப்போ டீகோட் பண்ணுறப்ப இன்னும் தெளிவான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு போஸ்டர் வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டீகோட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் மிஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா அது நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம், நானும் தெரிஞ்சுப்பேன், பல பேரும் தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.